மேடம், எங்க சொத்து டாடா சொத்துங்க மேடம். சரிங்க. அது எங்க அப்பா 34 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சித்தா அவரோட தம்பிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க மேடம். சரிங்க. அது இப்ப நாங்க டாடா சொத்து அப்படிங்கறதுனால அது ஏதாச்சும் கேட்க முடியுங்களாங்க மேடம்? கேட்க முடியுங்க. ஏன்னா வந்து அது வந்து கோபார்ஸ்னரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும் போது இஷ்டத்துக்கு நானா யாருக்கு, இப்ப எனக்கு ஒரு தாத்தா வழியில வந்த சொத்தை நான் இஷ்டத்துக்கு யாருக்கு வேணா அதை விநியோகம் பண்ணி விட முடியாது. இப்ப நானா சுயமா சம்பாதிச்சிருந்தேன்னா நான் அதை யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம், தர்மத்துக்கு கூட எழுதி வைக்கலாம். தாத்தா வழியில வந்த சொத்து அப்படிங்கும் போது வந்து அது எல்லாத்துக்கும் பங்கு இருக்கிறதுனால கிளாஸ் 1 லீகல் ஹேர்ஸுக்கு முதல்ல வரும். அதுல சட்டம் வந்து ஒரு ஒரு இது கொடுத்துருக்குது, ஒரு ஒரு அட்டவணை கொடுத்துருக்குது, இந்த மாதிரி இந்த இந்த பேருக்கு போகும்னு. நீங்க வந்து இவ்வளவு நாள் விட்டுருந்தாலும் அதை திரும்ப நீங்க ரீஓபன் பண்ணி அதை பண்றதுக்கு வந்து நீங்க அங்க இருக்கிற ஒரு சட்ட வல்லுநர் அணுகி என்ன நிலைமைங்கிறத அவங்க பார்க்கணும். அது கட்டாயம், அது வந்து தாத்தா வழியா வந்த சொத்து தானா இல்ல அப்பா சுயமா சம்பாதிச்சதை அவர் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் பாக்கணும். உயிர்னா அதற்குண்டான சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னமா பூர்வீக சொத்து மாதிரி எனக்கு டாடா சொத்து தான் மேடம், அது கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியும் மேடம். நீங்க அதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ், அதுக்குண்டான ஆவணங்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டு நீங்க உங்க அங்க இருக்கிற ஒரு சட்ட வல்லுநரை, உங்க திருப்பூர் மாவட்டத்துல தானே அது வரும், திருப்பூர்ல இருக்கிற கீழமை நீதிமன்றத்துல தானே நீங்க அதை பண்ண முடியும். நீங்க என்ன சட்ட போராட்டம் பண்ணணும்னாலும் முதல்ல அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், அதுக்கப்புறம் நீங்க கீழமை நீதிமன்றத்துல நீங்க வழக்கு தொடுக்கணும். நீங்க வந்து அது வந்து கோபாஸ்னரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, பாட்டன் வழியில வந்த சொத்து பூர்வீக சொத்தும்பாங்க. பூர்வீக சொத்து அப்படிங்கறத வந்து யார் வேணா எப்படி வேணா அதை வந்து விஸ்தீரணம் பண்ணிட முடியாது, அது உண்டான லீகல் ஹேர்ஸுக்கு தான் அது வந்து சேரும். நீங்க வந்து ஒரு சட்ட போராட்டத்தை துவங்கலாம். இப்பவே சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ஒரு பொதுப்படையான ஒரு தீர்வை கொடுத்துட முடியாது, கொடுத்தா அது தப்பா போயிடும். ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு கேஸுடைய தன்மையை வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ பாக்காம நான் ஆராய்ஞ்சு ஒன்ன நான் டிவியில சொல்லுங்கறதால சொல்லிட்டு போயிட முடியாது இல்லீங்களா? நீங்க அங்க இருக்கிற ஒரு லோக்கல் சிவில் வக்கீல அணுகி அந்த ரிலீஸ் டீட் எல்லாத்தையுமே காமிச்சு நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சட்ட போராட்டத்தை உடனே துவங்கலாம். அதான் மேடம், இப்ப 34 வருஷம் ஆச்சு, அது சுத்த கரையின்னு தான் போட்டிருக்குது. அதான் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க சேலஞ்ச் பண்ணலாம், எத்தனை வருஷம் ஆகி சொத்தையே வித்திருந்தா கூட சேலஞ்ச் பண்றதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கு. உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.